முதல் பயிற்சிக்கு இது போன்ற நாற்காலியில் நீங்கள் வசதியாக உட்கார வேண்டும். நீங்கள் ஒரு நாற்காலியை பயன்படுத்தவில்லை என்றால் உங்கள் கால்கள் தொங்கும் மற்றும் தரையை தொடாதபடி போதுமான உயரமான எந்த தடத்தையும் பயன்படுத்தவும். கால்களை தொங்கவிட்டு வசதியாக உட்கார்ந்து பின்னர் காட்டப்பட்டுள்ளபடி மெதுவாக உங்கள் காலை மேலே தூக்க வேண்டும். உங்கள் முழங்காலை முற்றிலும் நேராக வைத்து உங்கள் பாதத்தை மேல்நோக்கி இழுக்க முயற்சிக்கவும். உங்கள் முழங்கால் தொப்பியைச் சுற்றியுள்ள உங்கள் முழங்காலின் தசைகளில் ஒரு நீட்சியை நீங்கள் உணருவீர்கள். இது தசையை இறுக்கமாக்கும் மற்றும் முழங்காலின் முன்பகுதிக்கு அருகில் அழுத்தம் இருப்பதை உணர்வீர்கள். இது குவாட்ரைசெப்ஸ் எனப்படும் தசையை வலுப்படுத்தும். இந்த நிலையில் 8 முதல் 10 வினாடிகள் வரை இரு கால்களாலும் உடற்பயிற்சியை குறைந்தது 15 முதல் 20 முறை செய்யவும். உங்கள் இரு முழங்கால்களையும் ஒன்றாக சேர்த்து உடற்பயிற்சி செய்ய முயற்சிக்காதீர்கள், ஏனெனில் இது உங்கள் கீழ் முதுகில் அழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் வலியை ஏற்படுத்தும். இரண்டாவது பயிற்சிக்கு நீங்கள் மீண்டும் ஒரு நாற்காலியில் வசதியாக உட்கார வேண்டும். உங்கள் கணுக்கால் அருகே 1 கிலோ எடையை கட்டவும். இந்த எடைகள் வணிக ரீதியாக ஆன்லைன் ஸ்டோர்களிலும் ஜிம் உபகரணக் கடைகளிலும் கிடைக்கின்றன. 1 கிலோ எடையுடன் தொடங்குங்கள். மெதுவாக சில வாரங்களில் 3 முதல் 5 கிலோகிராம் வரை செல்லலாம். இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால், உடற்பயிற்சியின் போது உங்கள் முழங்காலை முற்றிலும் நேராக வைத்து குறைந்தது 10 வினாடிகளுக்கு இந்த நிலையில் இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் முழங்காலை வளைந்த நிலையில் வைத்திருப்பதை தவிர்த்து அதை முற்றிலும் நேராக மாற்ற முயற்சிக்கவும், ஏனெனில் நீங்கள் அதை சற்று வளைந்த நிலையில் வைத்திருக்கும் போது நீங்கள் முழு சக்தியையும் செலுத்தவில்லை. எனவே முதல் நாளிலிருந்து முழங்காலை முற்றிலும் நேராக்க முயற்சி செய்யுங்கள். கணுக்கால் அருகே உள்ள எடையுடன் இந்த உடற்பயிற்சி குவாரைசெட் சசையையும் பலப்படுத்துகிறது. 2 முழங்கால்களிலும் மாற்றாகச் செய்ய முயற்சிக்கவும். மூன்றாவது பயிற்சிக்கு கணுக்கால் அருகே காலில் எடையை வைத்து வயிற்றில் படுத்துக் கொள்ளுங்கள். இப்போது காட்டப்பட்டுள்ளபடி உங்கள் காலை மடியுங்கள். இது உங்கள் காலின் பின்புறத்தில் உள்ள தசையை வலுவாக்குகிறது. மேலும் நீங்கள் உங்கள் முழங்காலை இப்படி மடிக்கும் போது உங்கள் காலின் பின்புறத்தில் உள்ள தசையின் சுருக்கத்தை நீங்கள் உணர்வீர்கள். இது முந்தைய உடற்பயிற்சியைப் போன்றது, ஆனால் இது உங்கள் காலின் பின்புறத்தில் உள்ள தொடை எனப்படும் தசையை பலப்படுத்துகிறது. இந்த நிலையை 8 முதல் 10 வினாடிகள் வைத்திருங்கள். பின்னர் மெதுவாக ஓய்வெடுக்கவும். இந்த பயிற்சியை 10 முதல் 15 முறை செய்யவும். மெதுவாக 5 கிலோ எடையை அதிகரிக்கவும். தொடையின் உள் தசைகளுக்கு மிகவும் நல்லது இந்த பயிற்சிக்கு முழங்கால்களை மடக்கி நாற்காலியில் அமரவும். 2 முழங்கால்களுக்கும் இடையில் ஒரு தலையணையை வைத்து அழுத்தி பிடிக்கவும். இந்த பயிற்சியை 15 முதல் 20 முறை செய்து 10 வினாடிகளுக்கு நிலையைச் சொல்லுங்கள். முந்தைய உடற்பயிற்சியைப் போலவே அடுத்த உடற்பயிற்சிக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு தரை விரிப்பு தேவை. உங்களுக்கு ஒரு துண்டு அல்லது தலையணை தேவை. அதை உங்கள் முழங்காலுக்கு அடியில் வைத்து கீழே அழுத்தவும். இந்த பயிற்சியை செய்யும் போது உங்கள் கணுக்கால் தரையில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடிப்படையில் உங்கள் கணுக்கால் கூரையை நோக்கி உயர்த்தப்படக்கூடாது. உங்கள் பாதத்தை உறுதியாக நிலைநிறுத்த முயற்சிக்கவும். துண்டின் மேல் உங்கள் முழங்காலை கீழே வைத்து அழுத்துங்கள். உங்கள் முழங்காலின் முன்பகுதியில் நீட்டுவதை உணர்வீர்கள். தசை எவ்வாறு சுருங்குகிறது மற்றும் முழங்கால் எவ்வாறு இறுக்கமாகிறது என்பதை இங்கே காணலாம். 2 முழங்கால்களாலும் இந்த பயிற்சியை 10 முதல் 15 முறை செய்யவும். உடற்பயிற்சிக்குப் பிறகு 1 நிமிடம் ஓய்வெடுத்து 5 நிமிடங்களுக்கு முழங்கால்களுக்கு மேல் வெதுவெதுப்பான நீர் சிகிச்சை செய்யுங்கள். இந்த பயிற்சிகள் முழங்கால் மூட்டுவலியின் ஆரம்ப மற்றும் தாமத நிலைகளுக்கு மிகவும் நல்லது. இந்த பயிற்சிகள் அனைத்தும் காலையில் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் செய்யப்பட வேண்டும். இந்த பயிற்சிகள் அனைத்தும் சேர்ந்து 20 நிமிடங்கள் எடுக்கும். மேலும் 1 முதல் 2 மாதங்கள் வரை தொடர்ந்து செய்தால் உங்கள் வலி முற்றிலும் மறைந்துவிடும். நன்றி.